எல்லோருக்கும் வணக்கங்கள். 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 வியாழக்கிழமை அருணாச்சல அக்ஷர மணமாலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை. நம்ம வந்து 15 வரைக்கும் பார்த்துருந்தோம். 15 கன்னிகள் அருணாச்சல அக்ஷர மணமாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று முந்தா நேர்த்திக்கு பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 16, 17, 18 மூணுத்த பார்ப்போம். முதல்ல 16 வந்து காந்தம் இரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தேனோடிருப்பாய் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தேனோடிருப்பாய் அருணாச்சலா. கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா. கீழ்மேலின் கீழ்மேலென்றன் கீழருளி மணியன் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கீழருளி மணியன் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலா. அடியவர்கள் அதாவது வந்து பகவானுடைய பாங்கு உணர்வோட மக்களுக்கு உலகத்திற்கு உணர்த்துவதற்கு அங்க உள்ள அவர் சதா இரண்டர அந்த பொருளுடன் மேலான ஆழ்ந்த உறக்க அச்சலத்துடன் மௌனத்துடன் இருப்புத்தன்மையுடன் அறிவுத்தன்மையுடன் பேருணர்வுத்தன்மையுடன் இரண்டர அகந்தை அழிந்து கலந்து கிடந்த விதத்தை வந்து சொல்லணும். பொழிப்புற கொடுக்காம செய்யுள்ளையாவது சொல்லிடணும். எப்படியோ இது வந்துவிடும், வெடித்து கொண்டு வந்துவிடும். ஏன்னா இது வந்து பரம்பொருள் மேல் அப்பேற்பட்ட காதல் உணர்வினால்தான் அதை வந்து முழுமையாக உணர முடியும். ஏன்னா அதுல வந்து எல்லாவித உணர்ச்சிகளும் சங்கமம். அந்த மனைவி காதலி மனோபாவம் அப்படின்றது அடியவர்கள் வந்து சதா வந்து அம்மயமாகவே இருந்து கொண்டிருப்பர். மனத்துல வாழறதுன்றது ரொம்ப கொடுமைங்க. எண்ணமயமாக உடல் உணர்ச்சிகள் எண்ணங்களாக ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பாருங்க, பார்க்கலாமா கூடாதா, பேசலாமா கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா, நல்லதா கெட்டதா அப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள்லையும் சரி, தனி நபரான நான்மயமாக இருக்கும் பொழுதும் சரி, சதா வந்து இந்த துன்புறுத்தும். துவைத்தம்தான் நான். நான் வந்து எழுந்துக்கும் போது நான் என்கின்ற மனோபாவம், நான் என்கின்ற புத்தி பாவம், உலக விவகார பாவம், உறவுகள் பாவம், பொருட்கள் மயமான எல்லாமுமே ஜட சேர்க்க, எல்லாம் ஜட சேர்க்க. இதுல இருந்துடக்கூடாது, இதில் நான் வாழ்ந்து விடக்கூடாது, இதில் என்னுடைய ஒரு கணம் கூட எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக அந்த பெயரெல்லாம் அடியோட வந்து இல்லாமே போயிருக்கும். வெங்கடரமணன்ற பெயரோ பகவான் அன்பர்களால் கூப்பிடப்பட்ட தன்மைகளோ பரம்பொருளே தெய்வமே அருணாச்சலனின் அவரையே துதிச்சிருந்தா கூட எந்த வெளியில் இருந்து மனமே வெளி மனமே வந்து பிரிச்சு வெளியில போட்ட சமுத்திரத்துல இருந்து வெளில வந்து விழுந்த மீன், சுடு மணல்ல வந்து விழுந்த மீன், அந்த மாதிரி இருக்கும் அடியவர்களுடைய பாங்கு. அதுக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து பாடுறாரு. காந்த மீரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தேனோடி இருப்பாய் அருணாச்சலா. காந்தமும் காந்தம் எப்படி இரும்பு துகள்களையும்
நம்ம பின்னெல்லாம் இருக்கும், சரக்கு சரக்குன்னு இழுத்துக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு காலத்தில் அதே கூட யூஸ் பண்ணுவாங்க. மூணு சைடு நாலு சைடு மேலே சர்ஃபேஸில் மாத்திரம் மேக்னெட்டிக் பவர் அதுக்கு கொடுத்துட்டு ஒரு இரும்புக்கு, அதே அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு குண்டூசிலாம் அதில் வச்சு அட்ராக்ட் ஆகி ஒட்டின்னு இருக்கும், அதுலேருந்து எடுப்பாங்க. அதை போல சதா கவர், ஆக்சுவலா அது வந்து அது ஒண்ணுதான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துக்கும் பொழுது, காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது முழுவதுமாக பரம்பொருள் மயமாக இரண்டரை அதில் கலந்திருந்தோம், இன்பம் துய்த்து கொண்டிருந்தோம். ஆழ்ந்த உறக்கத்துல ஆனந்தமான அனுபவம், அதுக்கு மேல ஒன்னும் இல்லைங்க, அங்க இறப்பு இல்லைங்க. அததான் வந்து பிரம்ம முகூர்த்தம்னே சொல்றாங்க. எப்பொழுது நாம் என்ற தனித்துவம் லேசாக விழிக்கும் தன்மை, லேசாக முழுவதுமாக இன்னும் நினைவுகள் வரல, அன்னைக்கு பண்ண வேண்டியவர்களாக செய்ய வேண்டியவர்களாக தொழில் புரிய வேண்டியவர்களாக வினைகளாக விளைவுகளாக என்னவோ ஆகமத்துல காரியம் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களால நினைச்சே பார்க்க முடியாது. ஆக்ஷன் மயமா இருக்குன்னா கம்ப்ளீட்டா தனித்துவம் ஆளுகின்றது. அகந்தை இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது. நான் என்கின்ற அறியாமை இல்லாமல், தற்போதம் இல்லாமல், ஜீவபோதம் இல்லாமல் உள்ளே பிரதிபலிப்பவைகள் நம் எண்ணங்களாக சத்தியத்தன்மை பெறாவிட்டால் நீங்க உடம்பு அசைக்க கூட முடியாது. ஒரு காரியமயமாக அந்நியத்தில் நீங்கள் காரியம் செய்பவர்களாக இறங்கவே முடியாது. அப்படி இல்லாமல், இப்படி எழுச்சியுறாமல், தனி எழுச்சியுறாமல் அற்புதமாக ஒரு காதலன் தோளில் மார்பில் அணைந்து இரண்டர கலந்திருந்த ஒரு பெண்ணை போன்ற பாவத்தில் வந்து உதியா பொருள்ல, உணர்வு பொருள்ல, அறிவு பொருள்ல மனித காதல்ல புணரும் பொழுது நடக்கிறது கூட வந்து மனத்தில் எழும்புகின்ற இன்பங்கள் தான். உடல் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், இருவருமே மனத்தில் தான் இருப்பார்கள். எல்லா செயல்களுமே மனத்தில் தான் உருவம் கொண்ட தனி கதாபாத்திரங்கள் செய்பவர்களாக, ஈவன் தாம்பத்தியத்தில் புணர்பவர்களாக பாவங்கள் தான் சதா இருந்து கொண்டிருக்கின்றன. நிஜமாகவே புணர்வு நடக்கும் பொழுது கூட மனித காதலில் மோகம் கொண்டு க்ஷண நேரம் அந்த எண்ணம் எழுந்து, உணர்ச்சி மயமாக எழுந்த எண்ணம் தனக்குள்ளேயே விழுந்து அடையப்பட்டார் போல், திருப்தியுற்றார் போல் எல்லாமே எண்ணம் அடங்க, அதுக்கு மேல வந்து அங்க ஆக்ஷனே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கு வந்து ஆரம்பம் நடு முடிவில்லா இல்லம், டேஸ்ட் கண்டுட்டோம், அதுக்குத்தான் வந்து எல்லாத்தையும் துறந்து, சகலத்தையும் துறந்து புத்தருடைய காலத்தில் ஒரு 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 சம்பவம் நிகழ்ந்தார் போல சொல்லுவாங்க. அவர் எல்லா இடத்துலையும் வந்து அவர் அந்த ஆன்ம ஞானியா ஆனதுனால எங்க போனாலும் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவார். அதுவும் வந்து வாலிபர்கள், யுவதிகள், எல்லாம் டீன்ஸ்ல இருக்கிற பசங்கள்லாம் கூட அட்ராக்ட் ஆயிடுவாங்க புத்தர்கிட்ட. ஏன்னா வந்து பிரம்மாண்டமான உணர்வு, இரண்டர காதலில் தோய்ந்திருக்கிற உணர்வு, அதுவும் அந்த பேருணர்வுல இருக்கிறதுன்றது வந்து எல்லையில்லாத ஆனந்தம், கேட்கறதே ஆனந்தம், வாழறது எப்படி இருக்கும், அப்படி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அப்பேற்பட்ட புத்தர் வந்திருக்காருன்றது. ஒரு நாட்டுக்கு வந்திருப்பாரு, அந்த ஊர்ல வந்து அந்த ராஜாவே ஆர்கனைஸ் பண்ணி அவருடைய சத்சங்கம் சாயந்தரம் போட்டிருப்பாங்க. அதற்கு வந்து ஒரு பொண்ணு ராணியினுடைய, அதாவது இளவரசியினுடைய, இன்னும் கல்யாணம் ஆகாத இளவரசியினுடைய காஸ்டியூம் அறவ, அந்த மாதிரி வேலை பண்றவ, அவளும் சின்ன பொண்ணு தான். இந்த இளவரசிக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, அவளுக்கு 16 வயசுன்னா இந்த பொண்ணுக்கும் 16-17 வயசு, அவ்வளோதான்.
அவ தினமும் வந்து இது பண்ணுவா. சோ புத்தருடைய சத்சங்கம் சாயந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அரச குடும்பம், பாமர மக்கள், ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் போய் உட்காந்து கேக்குது. இதுக்கு விட்டகுறை தொட்டகுறை பூர்வ ஜென்மத்துல தேடி தவிச்சு அலைஞ்சிருக்கு போல் இருக்கு. சோ புத்தருனுடைய அந்த சத்சங்கம் கேட்ட உடனே சுக்கி போயிடுறாங்க. வீட்டுக்கே போறதுக்கு மனசு இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுறா. ஜஸ்ட் 1 hour சாயந்தரம் 6 to 7 அந்த காலத்துல கிட்டத்தட்ட 60-70 வருஷம் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாரு. தெரியாமல் பிரிந்து வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்றா, நான் வந்து புத்தர் வந்திருக்காரு, இங்க வந்து 1 month தங்க போறாரு, நான் வந்து தினம் அட்டன் பண்ண போறேன், நான் அவரோட போயிட போறேன் அப்படின்றா. அந்த பேரண்ட்ஸுக்கோ இவ ஒத்திதான் பொண்ணே, குடும்பத்தினுடைய சந்ததியை பெருக்கணும்னா கூட இந்த பொண்ணு தான் பெருக்கணும். ஐயோ என்னடி இப்படி சொல்ற, நீ போயிட்டு என்ன இந்த சந்ததி எப்படி பெருக்கும், எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் பொண்ணு போறதுன்னா துறவுக்கு போறதுன்னா எப்படி ஒத்துப்பாங்க. புத்தரோ சகட்டு மேனிக்கு எல்லாம் துறவு, எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க, பிக்குவாகவும் பிக்குணிகளாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன்னா அந்த ரேடியன்ஸ் வந்து எல்லாரையும் சொக்க வைக்கும், அதிர வைக்கும், உள்ள வாழ்க்கையை புரட்டி போடும். லைஃப் ஸ்டைலே அடுத்த செகண்ட் வந்து இதனடா வாழ்க்கை, துப்பு கெட்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி டவால் கிளம்பிடுவாங்க. அது எல்லாருக்கும் வந்தது, இந்த பெண்ணுக்கும் வந்துடுச்சு. அதெல்லாம் முடியாதுமான்னு ஒரே தினம் தினம் வந்து ஆர்கியூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சண்டை ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன புத்தர் போறான்ற நாள் வரும்போது இவளால தாங்க முடியல, போறேன் போறேன் போது ஒண்ணு பண்ணு, போய்தான் தேவணும்னா ஒண்ணு பண்ணு, எங்களுக்கு ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போய், எங்களுக்கு சந்ததி வேணும், குடும்பம் பெருகணும், நீ எங்க மகள், நீ போறதே எங்களுக்கு இது கிடையாது, ஆனாலும் வந்து போறேன் போறேன்னு இப்படி அடம் பிடிக்கிற, உன்னுடைய வைராக்கியம் பயங்கரமா இருக்கு. சரி அப்படியா, ஓகே நான் இமிடியட்டா ரெடி. ஆனா அவங்ககிட்டயும் சொல்லிடுவேன், யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்ககிட்டயும் சொல்லிடுவேன், ஜஸ்ட் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் தான் இருப்பேன், குழந்தைய கொடுத்த அடுத்த செகண்ட் ஜூட் நான் போயிடுவேன் புத்தரோட. ஏன்னா பொய்யான மனத்தை பிரிச்சு காமிக்கிறார், பொய் கம்ப்ளீட் மனம், எல்லாம் பிரபஞ்சமே மனம். மனம் வந்து சாப்ட்வேர், இது ஹார்ட்வேர். மனம்ன்றது ஒரு பொய்ப்பொருள், ஆகாசமாக எழுகின்றது, அது ஆகாசத்தில் தஞ்சம் புகுகின்றது, இது மனம். தனக்குள்ளேயே அனைத்து உயிரினங்களையும் ஜடப்பொருட்களையும் ஜட சேர்க்கையாக உணர்ச்சி மயமாக வைத்து இருக்கிறது. ஒரு ஊர்ல வந்து குளுமையா இருக்கு, நல்ல சி லெவலை விட்டு நல்ல ஆல்டிடியூட்ல இருக்கிற மலையில இருக்கிற ஒரு கோடை வாசஸ்தலம் அப்படின்னா அந்த ஆல்டிடியூடுக்கு ஏத்த மாதிரி அங்க கதகதப்பு நிகழ்கிறது, கிளைமேட்ல வந்து குளிர்ச்சியாக இருக்கிறது. அதே சர்ஃபேஸ் லெவல்ல வேலியில கடல் மட்டத்துல ஒரே வெக்க வெயில், ஒன்லி சி பிரீஸ், அவ்வளவுதான், அது கூட சலைனா இருக்கும், உப்பு காத்தோட கலந்துருக்கும், அங்க அருமையா இருக்கு மலை இமிடியட்டா. அத போல வந்து எல்லாவற்றையும் உணர்ச்சி மயமாக, காற்றுக்கும் உணர்ச்சி உண்டு, ஆகாசத்துக்கும் உணர்ச்சி உண்டு, நெருப்புக்கும் உணர்ச்சி உண்டு, சுடும் உணர்ச்சி, பிரகாச உணர்ச்சி, மண்ணுக்கு நீருக்கு எல்லாம் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கோடி கோடி எல்லையில்லாத உணர்ச்சிகளாக, அதுல உயிரினங்களாக நாம் பிறக்கின்றோம். நாமும் வந்து பஞ்சபூதத்தினுடைய சூக்குமமான சாப்ட்வேர், உணர்ச்சி மயமா, அந்த உணர்ச்சியில கூட அகந்தை மயமாக நான் நான் என்று பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லாமல் தனியான நான் என்னுடைய அப்படின்ட்டு எழுந்து நிக்கிறோம். நம்ம நம்ம உணர்ச்சிகளை அனுபவிக்கிறதுக்கும் செல்லுபடி பண்றதுக்கும் நம்ம எழுந்து நிற்கிறோம். அப்படி இருக்கு. இவர் வந்து இப்பேற்பட்ட தத்துவங்களையும் சொல்லி கதியையும் காண்பித்து சச்சங்கம் எடுக்கும் பொழுது பரவசப்பட்டு எல்லாரும் போறேன் போறோம், இந்த பொண்ணு அப்படின்னா போ, ஆனா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போ, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவன் பர்மிஷனே ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். யாரை வேணா கல்யாணம் பண்ணி, உங்களுக்கு வேண்டியது சந்ததி, எனக்கு வேண்டியது புத்தரோட சேர்ந்து வாழுதல் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்.
அந்த கண்டிஷன்ல ஒருத்தன் வரான், குழந்தை பெறுகிறாள், கிளியரா அதுதான கண்டிஷன், கொடுத்துட்டு கிளம்பிடுறான். கிளம்பிட்டு புத்தர் அப்ப எங்கேயோ போயிட்டார். அவர் அவருடைய லோக்கல் அங்க இருக்கிற ஒரு குரு அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் எல்லாம் முடிச்சுட்டேன், இனிமே வந்து இங்கே இருந்துகிட்டு புத்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த சமயங்கள்ல நான் அவரை சேர்ந்துக்கிறேன், மற்றபடி இதே ஊர்லயே நான் இருந்துகிட்டு இங்கே அவருடைய அவ ஆசைப்பட்டது ஆன்ம ஞானம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாம் கிளியர். அவளுக்கு இந்த புளிச்சு போச்சு, உணர்ச்சிகள்ல புளிச்சு போச்சு. மனித காதலும் சரி, மனித வாழ்க்கையும் சரி, அந்த உணர்ச்சிகளும் சரி, ரெப்பிட்டிவா அதுவே பார்த்ததையே பார்த்துட்டு, பேசினதையே பேசிட்டு, நினைச்சதையே நினைச்சுட்டு, சாப்பிட்டதையே சாப்பிட்டு, எல்லாம் அங்கதான் தொடர போகின்றது. பட் உணர்ச்சி மயமாக தொடர்போதும் இல்லை, உணர்வுக்கு போய் விடுவோம். ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு மென்மையான அருமையான பிரபஞ்சமே, பிரபஞ்சத்தையே, பிரபஞ்சம்ன்ற ஒரு அந்நிய பொருளை விடாமல் தானாகவே இருக்கும் தான்மயமான தன்மயமான ஒரு ஆன்ம பொருள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்ம ஞானத்து மேல ஏற்பட்ட காதல்ல அவ அங்க போய் கேட்கிறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவ ரொம்ப இளம் கன்னி, 18 வயசு ஆயிருக்கு, அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கு, 18 வயசு ஆயிருக்கு, நெட்டீனே அழகாக இருக்கின்றாள். அப்ப சொல்ற, உன்னுடைய அழகே உனக்கே வினையாயிடும்மா, இங்கே வந்து இளம் ஆண் துறவிகள் கூட இருக்காங்க, அதனால வந்து சிறிது காலம் போகட்டும், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் என்ன பண்ற, அவங்க எதிர்பார்க்கறது என்ன, மொட்டை அடிச்சுக்கணும், குரூபமா ஆக்கிக்கணும் தன் முகத்தை. என்ன பெண்கள் இசைக்குள் முடி, முடியில நேர்த்தி அழகு, அதை மிளறது தான் காமிக்கிறது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, தவால் அடுத்த நாள் மொட்டை அடிச்சுக்கிறான், ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு வரா. அப்பவும் சொல்றாங்க, இது இதெல்லாம் வந்து உனக்கே கெடுதலா போயிடும், இங்க வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க, அப்ப வந்து உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதானா, இந்த அழகு அழகுன்னு சொல்றது நீங்க என்னமோ நினைச்சிருக்கீங்களா, அதுதானே சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க, எரிஞ்சு இருக்கிற ஒரு எரிஞ்சு அணைஞ்ச ஒரு தீவட்டியில இருக்கிற கறி நெருப்ப தணலை எடுத்து மூஞ்சில அங்கங்க வடுக்களை ஏற்படுத்திக்கிறார். இப்போ பேச முடியல, அந்த அந்த இதுல இருந்த அந்த மானாஸ்ட்ரியில இருந்த அந்த குருவால பேச முடியல. சாஷ்டாங்கமா தாயேன்ட்டார், உனக்கு இருக்கிற தாபம் வந்து எனக்கு வந்து ஒரு அசோசியேஷன் வேணும், அததான் வந்து புத்தர் சொல்வார், புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம்னா அவேக்கனிங், எனக்கு உள் விழிப்பு, ஞான விழிப்பு, தன்னை அறிதல் எனக்கு வேணும், அது புத்தம் சரணம் கச்சாமி. தம்மம் சரணம் கச்சாமி, இந்த வழி அதற்குண்டான பாதை. அவர் வந்து அஷ்டாங்க மார்க்கம்னு சொல்லியிருக்காரு, பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் சொல்லுவார், இவர் அஷ்டாங்க மார்க்கம் சொல்லியிருக்காரு. அதுல கடைசியா சமத்துவம்னு வரும், ஈக்குவானிமிட்டி, ரைட் ஈக்குவானிமிட்டி, ரைட் திங்கிங்லேருந்து ஆரம்பிச்சு, ரைட் திங்கிங், ரைட் லிவிங், ரைட் ஆக்டிங், ரைட் லைவ்லிஹுட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் மெடிடேஷன், ரைட் ராப்சர், ரைட் ஈக்குவானிமிட்டி, எல்லாம் ரைட் ரைட்னு. அப்படின்னா ராங்னு ஒன்று இருக்கு, அதை வந்து அந்த சங்கத்தில் இருந்தால் தான் நடக்கும், அதுதான் தம்மம். அந்த தம்மம் சரணம் கச்சாமி, அதுக்கு நான் அடிபடுகின்றேன் அடுத்தது வழிமுறைக்கு. மூன்றாவது என்ன, சங்கம் சரணம் கச்சாமி, அதே பாங்கில் இருக்கிற ஒரு பெரிய சத்துக்களினுடைய சாதுக்களினுடைய சங்கம். என்ன வாசனைகள் என்பது இருண்ட காடு அப்படின்னு அவன் ஒப்புவிச்ச பெரிய மாஸ்டர் ஆயிட்டா. ஆனா எப்ப அடைஞ்சாவ, போனது 18 வயசு, 65வது வயசுலயும் இன்னமும் தான் அடைஞ்சா. போடுறா போடுறா, பாக்கறா 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 பாக்கறா, பிடிபடல, என்ன பொருள் ஏது பொருள், அவ்வளவு சூக்குமா தாபத்தோட சரண் அடைஞ்ச பிறகும் என்ன, அதுவும் அருளணும், அதனுடைய அருள் வேணும். எவன் தலைவனோ, ஒரே தலைவன் தான், அடியார்கள் எல்லாருமே பெண்டிர்,
அதனாலதான் இந்த வார்த்தை இந்த கண்ணியில பாத்தீங்கன்னா காந்தம் இரும்பு போல் கவர்ந்து, காந்தம் கவர்கின்றது, இரும்புக்கு போய் ஒட்டிக்க முடியாது. இரும்பு தனித்து இருக்க முடியாது. காந்தத்தினுடைய அந்த அட்ராக்டிவ் பவர், மேக்னெட்டிக் புல், அட்ராக்ஷன், தட் டிராஸ் ஆல் த அயன் ஆப்ஜெக்ட்ஸ், கவர்ந்து அது கவரணும். நாம் கவரப்படணும், நாம் களவாடப்படணும், நம் மனம் வந்து களவாடப்பட்டாவது அழிக்கப்படணும். அடியார்கள் கதைகள்லாம் பாருங்க, சுந்தரரை வந்து தாலி கட்டுற சமயத்துல வந்து தடுத்தாட்கொள்கின்றார். சுந்தரர் பெயருக்கு ஏத்தாத போல அழகு, அதே போல நிறைய பெண்களுடைய அவருக்கு காதல். அதுல ஒத்திய கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அவர் வெறும் வார்த்தை அழகு இல்ல, உடல் அழகு இல்ல, கவிதை அழகு, கவிதை அழகு. பெரிய பொருளை உணர்ந்தால்தான் மனித காதல் ஆரம்பம். நம்ம கோவில்கள் எல்லாம் ஆரம்பம் எதுக்கு? உண்மை பொருளான நம்மையே நோக்கி, சுரூபத்தை நோக்கி செல்வதற்கு. அப்படியே டிட்டோ கர்ப்ப கிரகம் மூலவர் சந்நிதின்னு ஒண்ணு படைச்சிருக்காங்க. அங்க மூலவர் இருக்கின்றார், உற்சவர் வெளி சந்நிதியில் இருப்பார், தனி சந்நிதி கூட இருக்கும். அவர் வந்து எல்லாம் வீதி வளம் எல்லாம் போவார். மூலவர் என்னைக்கும் வெளில வந்ததா, தோன்றியதாக சரித்திரம் கிடையாது. வெளியில் வந்ததாக, ஆலயத்தை விட்டு வெளியில் வந்ததாக சரித்திரம் கிடையாது. அதுதான் மூலவர் சந்நிதி. கிளியரா பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு மனித வாழ்க்கையில அகந்தையை கடந்து உள்கடந்து இருக்கும் அந்த கடவுளை, அந்த கர்ப்ப கிரகம், அந்த கர்ப்ப கிரகத்துக்குத்தான் இந்த உற்சவர்கள் பொறுமா. ஆன்ம பொருளுக்குத்தான் இவ்வளவு கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு தனி மனிதன் மனத்துக்குள்ளே நிறைய கதாபாத்திரங்கள் கொண்ட விவகாரமயமான நிறைய மூல உற்சவர்கள், எல்லாரும் உற்சவர்கள். அப்பான்ற கேரக்டர் ஒரு உற்சவம், அம்மான்ற கேரக்டர் ஒரு உற்சவம், காதலி ஒரு உற்சவம், காதலன் உற்சவத்துல போற நிறைய உற்சவங்கள். அப்படியே அங்க ஆரம்பம். எப்படி? கோவிலினுடைய ஆகம சாஸ்திரமும் அதனுடைய நடைமுறைகளும் எல்லாம் வந்து ஆனந்தமா செலிப்ரேஷன் செலிப்ரேஷன், காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் மனித வாழ்க்கையை அப்படியே டெபிட் பண்ணுது. ஆனா எல்லாம் ஆரம்பம், அதிலேயே தேங்கி விடுவதற்கு இல்லை, உள்ள பெரிய பெரிய மெய்ப்பொருள் இருக்கு. மூலப்பொருள்ல போய் கலக்கணும். மூலப்பொருள் வந்து கோவில்ல இருக்க மாதிரி நம்ம கிட்ட இருக்கு, கர்ப்ப கிரகத்துல எப்படி இருக்கு அதே போல ஆழ்ந்த உறக்கமயமாக இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கம் ஒரு உதாரணம். சோ ஆழ்ந்த உறக்கம் என்பது வெறும் உதாரணம். உண்மை பொருள் வந்து, உண்மை பொருளினுடைய சொரூபம் நாமவே, அங்க வந்து பன்மை. நான் சொல்லப்படுறது இல்லை, நான் எல்லாம் உற்சவ மூர்த்திகள். அத போல இங்கே வந்து கவரும் தன்மை, அது கவரணும், அதுதான் ஆட்கொள்ளணும், அதுதான் அருளணும், அதுதான் ஈர்க்கணும், அதுதான் வந்து காதலனுடைய மைய புள்ளியே அதுதான். ஏன்னா அதுவேதான் காதல், அதுவேதான் காதலியும், அதுவேதான் காதலனும். சகலமும் முப்புடிகள் இல்லாமல், இரட்டை உணர்ச்சிகளாக இல்லாமல், சதா சிவமும் சக்தியும் புணர்ந்து கொண்டிருக்க இருப்பதில் தோன்றுவதுதான் இந்த வெளி. ஃபர்ஸ்ட் வெளி ஆகாயம் புணர்ச்சி வந்து இவங்க சொல்ற விஞ்ஞானம் சொல்ற 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கல. சிருஷ்டின்லாம் தனியாவே கிடையாது. உற்சவ மூர்த்திகளான இந்த நான்கள் வந்து உண்மையில் விசாரித்தால் பிறந்தவர்களே இல்லை. அதனால வந்து பிறந்தவனா வச்சு பிறந்தவனுக்கு உண்டான தனித்துவங்களை வந்து உணர்ச்சி மயமா நான் அதுக்கு ஆட்பட்டு எண்ணமயமாக இங்கு தெரியறதுக்கெல்லாம் விடாத. சதா உன் தோளில் துவண்டு சாய்ந்து விடுகின்றேன். எல்லாருக்குமே இப்ப சத்சங்கம் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் சதா என்ன மேலான உணர்வுல சதா இருக்க முடியுமா?
இருக்க முடியும், இருக்க முடியும்ன்றதுக்கு வந்து தனியாக ஒருத்தன் இல்லை, அவனை விடணும், அவனை நிர்கதியா வந்து அவனுடைய இன்மையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அது அருளணும். ஏன்னா ரெண்டு ஆக்டே கிடையாது, மொத்தமா பண்ண வேண்டியதே அதுதான். அதனாலதான் எல்லா உரிமையோடையும் எல்லாத்தையும் வந்து ஆணை மாதிரி கேட்கிறாரு, ரிக்வஸ்ட் மாதிரி கேட்கிறாரு, கெஞ்சறாரு, கொஞ்சறாரு, சண்டை போடுறாரு, உரிமை பண்றாரு, குற்றம் சொல்றாரு, பழி சுமத்துறாரு. கலந்து காந்தம் இரும்பு போல் கவர்ந்து ஏனை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தேனோடு இருப்பாய் அருணாச்சலா, கலந்து இருப்பாய், உணர்வுமயமாகவே இருத்திவிடு. நம்மளுக்கு எல்லாம் கூட தோணும்ல, நீங்க காத்தால எழுந்து பண்ணீங்கன்னா நல்லா அனுபவிப்பீங்க. அதாவது தூக்கத்துல இருந்து விழிச்சாச்சு, ஆனா விழிச்சவனோட போய் எங்கேயுமே சங்காத்தம் வச்சுக்காம அந்த தூக்கத்து மேலேயே மோகமும் காதலும் காமமும் கொண்டு அப்படியே உறவாடிந்தீங்கன்னா அது ஆக்சுவலா வந்து முக்தி நிலை. அது ஒண்ணுத்துலதான் கரைஞ்சு போயிடுவோம், கலைஞ்சு போயிடும், இதுவாயிடுவோம், கலந்துடுவோம். சமையல வந்து இது கூட ஒப்பிடலாம். பிசிக்கலா நம்ம பண்ற ஒரு 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 சாம்பார் பண்றோம்னா முதலில் ஊற்றிய தண்ணீர் கடைசியில் பிரிக்க முடியாமல் சாம்பார் மனத்துடன் நிறம் குணம் மனம் அருமை அப்படி ஈர்க்குது இல்ல, அந்த மனமும் அந்த சுவையும் அப்படியே மாறி போயிடுறது இல்ல. அத போல வந்து அந்த காத்தால நீங்க உட்கார்ந்துகிட்டு பண்றது இது, இவங்க வந்து 24/7 அங்கேயே கிடக்காங்க. பேர் இன்பத்துல இரண்டரை காதலன் காதலியினுடைய புணர்ச்சி போல இந்த உலகம் பெண்ணையும் வந்து காதல்னாலே எதிர்க்கும்படியாக பண்ணி, ஏன்னா எல்லாம் உரிமை போராட்டம், பணத்தை பத்திய பிரச்சனை, குடும்ப அந்தஸ்துன்னு ஏதோ ஈகோ நிறைய கொண்டு வரும், உணர்ச்சி மயமா தங்கிட்ட இருக்கிற பொருள், சுட்டறிவு பதிவுகள், பணத்தகுதிகள், பொருள் தகுதிகள், மண் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கு ஏத்தவனா பிள்ளைக்கு ஏத்தவன், எல்லாம் வியாபாரம் கம்ப்ளீட்டா அனந்த கோடி வித்தியாசங்கள். ஆனா உண்மையில் வந்து இங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்ற லெவல்ல சத்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணே தேவையில்லை, ஒரு பெண்ணுக்கும் ஆண் தேவையில்லை. பரிபூரணம், பரிபூரணம். நான் எழும்பொழுது அனந்த கோடி வித்தியாசங்கள் நம்ம உடலே வருகின்றது. அப்பேற்பட்ட பேரின்பத்தை வந்து நாடி அந்த புத்தரனுடைய இளம் துறவி, பெண் துறவி பிக்குனி போகணும் தவிச்சுக்கிட்டு போய் அப்படி ஜாயின் பண்றான். இங்கே பகவான் நீதான் அட்ராக்ட் பண்ணணும், இது தெரியும் இல்லாட்டி இது தனி உணர்ச்சி மயமாக உடல் மயம் வந்ததுனாலே எல்லா உணர்ச்சிகளும் ஆண் வந்துருவான், பெண் வந்துருவான், வயசு வந்துடும், சந்தேகம் வந்துடும், குழப்பம் வந்துடும், என்ன ஏத்துப்பாங்களா அவங்க குடும்பத்துல, என்ன ஏத்துப்பாங்களா அவங்க அவங்களுடைய அந்த பெரிய அந்தஸ்துல, அப்படி இப்படின்னு அனந்த கோடி சந்தேகம் வந்துடும். இங்கே நாமே அது, அந்த பொருள் வந்து நம்ம வந்து ஈர்க்கணும், நாம மாற வேண்டும், அது உள்ள வந்து இறங்கணும், ஆட்கொள்ளணும். அந்த மாதிரியாக இங்க என்ன சொல்ற, கவர்ந்து ஏனை விடாமல் கலந்து என்னோடு, என்ன விட்டுடாத, விட்டுடாத என்ன, என்ன எங்கையாவது உடல் உணர்ச்சி மூலமாகவோ பெயர் மூலமாகவோ குடும்பம் பொருட்கள் சுட்டறிவு உலக விவகாரங்கள் அப்படின்ட்டு அனந்த கோடி பாம்புகளும் நரிகளும் எல்லாம் தாண்டவம் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நான் உள்ள வந்து அழகா செட் ஆகி நானுன்னு அருகதையா பெயரோடையும் வயதோடையும் ஆரோக்கியத்தோடையும் அழகோடையும் படிப்போடையும் சுட்டறிவோடையும் அனைத்து விதமான விழிப்பு நிலை
எல்லாம் நான்சென்ஸ் டு த கோர். ஆத்தாயிலையும் எப்படி ஒட்டிக்கிச்சுன்னே தெரியாது. ஏன்னா அவைகளெல்லாம் வாசனை மயமாக இருக்கும் பெரிய அடர்ந்த காடு மனம். அதுவே தான் பொதுவாகவும் இருக்கு. உலகமும் சேர்த்து சொட்டி அடிக்குது சத்தியம் போல. சத்தியம் இல்லை, உலகம் ஒரு செகண்ட்ல விழுந்துடும். சூரியனுக்கு சுய இருப்பு இல்லை, பூமிக்கு சுய இருப்பு இல்லை. எல்லாத்தினுடைய இருப்பும் மாயைன்னு சொல்லப்படுற அந்த பெரிய பொருள், ஆழ்ந்தவருக்க பெரிய பொருள், சத்வகுணமயமாக அவையவைகள் அதனுடைய பராக்கிரமத்துல அவையவைகள் சத்வகுணத்தினுடைய திரிபு, ராஜசகுணத்தினுடைய திரிபு, தாமச குணத்தினுடைய திரிபுன்னு சொல்லிட்டு எல்லாம் குணமயங்கள். குணமயங்கள்ல அறியாமை மயமா அங்க இருந்து கொண்டிருக்கின்றது. ஆப்ஜெக்ட் மயமா எல்லாம் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டே இல்லை. இங்க இருக்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அதுதான் நம்மள ஆளணும். ஆனா நம்ம அங்க போய் அப்படியே அர்ப்பணிச்சு நிக்கணும். தாபத்தோட நிக்கும் பொழுது நான் இப்படி நின்று இருக்கேன்ற உரிமையோட அவர் பாடுறார். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தேனை விடாமல் கலந்தே நோடி இருப்பாய் அருணாச்சலா. விட்டுடாத, சத்தியமும் அதுதான். நாம் உணரலையே. நாம் எண்ண மயமாக ஆகலாமா, உணர்ச்சி மயமாக ஆகலாமா அப்படின்னு இங்க வாசனைகளில் பரவசப்பட்டு உலகத்துல உறவுகள்ல பெயர்கள்ல அந்த குட்டி குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 24/7 அடைச்ச மாதிரி இருக்குன்னா பிரபஞ்சத்தையே அடைச்ச மாதிரி இருக்குங்க. பிரபஞ்சமே போய் சிருஷ்டிங்க அப்படின்னா நம்மளை விட்டு வச்சிருக்குமா அந்த அவித்தை? அதை தான் வந்து இங்க பாடுறாரு. அடுத்த கண்ணிக்கு போயிடுவோம். கிரி உருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா. கிரி உருவு, கிரின்னா என்ன? மலை. மலைன்னா என்ன? கல். ஆனா அது என்னது? கிருபை கடல். நம்மளுடைய அனுபவங்கள் எப்படி தாங்க முடியும்? உத்தம பக்குவியான ஒரு சாதகன் அவன் சந்தேகமே படமாட்டான், குறையே படமாட்டான். சாட்சித்துவம் போல சதா இருந்து கொண்டிருக்கின்றது. எது? ஆன்ம பொருள். ஆழ்ந்த உறக்கத்திலையும் சாட்சித்துவம் போல இருக்கிறது. ஆனால் அங்க உணர முடியாத அளவுக்கு இவன் மரக்கட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இறந்தவன் போல இவன் அஞ்ஞான நிலையில் மறைந்து கிடக்கின்றான். அஞ்ஞானமா இருக்கிறதும் ஒண்ணுதான், நினைப்பா இருக்கிறதும் ஒண்ணுதான், உணர்ச்சியா இருக்கிறதும் ஒண்ணுதான், இறந்து போதலும் ஒண்ணுதான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சாட்சி போல இருக்கிறது, மரத்து இல்லாம நம் உடல் தனியாக ஒரு ரூம்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எங்க எப்படி இருந்தாலும் சரி, இதற்கு வந்து தனி அறிய அதிகாரமே கிடையாது, இதுக்கு தனி இருப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கணும். இது வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு அவரு? இத வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு அவரு? கல் மலை போல ஒப்பிடுறாரு. அப்படி இருக்கு, அச்சலத்தன்மை போலதான் இருக்கும். இது வந்து பக்குவிகள் வந்து நன்றாக உணர்ந்து விடுவார்கள். உள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உணர்ச்சி மயமாக இந்த சைடு, உடல் மயமாக, பெயர்மயமாக, நம்முடைய பெயர்மயமாக, உலகமயமாக ஒரு உணர்ச்சி நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது அங்க மறந்து விட மாட்டான் உத்தம பக்குவி. என்ன பண்ணுவா? கண்டிப்பா இவர் கிடையாது, சொரூபம் சாட்சி போல இருக்கு, உணர்வு கடல் அது. ஆனா அதனோட தன்மை எப்படி இருக்கு? கடல்னா வந்து ஜலம், வாட்டர் சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகாசம் காற்று சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகாயம் பறந்து விரிஞ்சு வியாபகமா இருக்கு. இது கல்லு போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? கெட்டித்தன்மையில் ஆன்ம பொருள் கல்லை விட கெட்டியானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கெட்டித்தன்மை, திடத்தன்மை, தனி உணர்ச்சியே வந்து திடத்தன்மை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து விழிச்சு கொள்ளணும்னு சொல்றோம். ஒரு ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி மயமாக நான் ஆகும் பொழுது அதுக்கு முழிச்சுக்கோ. நான் வந்து ஆக்சுவலா அதனோட சொரூபம் வந்து சாட்சி மயமானது.
அந்த சாட்சித்தன்மை கூட இந்த ஸ்தூல உணர்ச்சி மயமாக மாறின தன்மை கிடையாது. அந்த உணர்ச்சியை தனியா விட்டு வைக்காத அளவுக்கு அடைச்சா போல இருக்கிற கல்லு போன்ற கல்லே கெட்டித்தன்மையில் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, கல்லு எப்படி அசையாம இருக்கு? தனக்குன்னு ஒரு அசைவே கிடையாது. ஆனா அந்த கல்லு கூட அணுக்களால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது, விசைகளால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது, அணுத்துகள்களால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. உள்ள இருக்கிறது என்ன வேணா சுத்தட்டும், ஒட்டு மொத்தமா அதனுடைய தன்மை அச்சலத்தன்மை இல்லை. இவங்க வந்து மெய்ஞானிகள் வந்து அந்த அளவுக்கு வெளியில ஸ்தூல உதாரணம் கல்லு, கிரி உருவாகிய கிருபை கடல், கிருபை கடலுங்க, ஆனா எப்படி இருக்கு, கல்லு போன்ற வடிவத்துல அந்த கடல் அருள்மயம், கிரேஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, அருள்மயம். நீங்க ஒரு நிலை கண்ணாடி, இந்த உலகமே ஒரு நிலை கண்ணாடியில பிரதிபலிக்கப்பட்டதுன்னா உலகத்துக்குள்ள 3D மாதிரி இருக்கு. நம்மளுக்கு கையை விட்டா வந்து ஸ்பேஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேமரா கேப்சர் பண்றதே ஒண்ணுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ, பின்னாடி இருக்கிற ஸ்கிரீனுக்கும் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ காமிக்கிறதுக்கு நிழல்கள் உருவாகணும், முகத்தை சுத்தி உருவாகணும், இல்லாட்டி ஃபுல் கான்டர்ஸ் சர்க்கம்பரன்சை சுத்தி வந்து நிழல் உருவாகணும். ஒளியினுடைய ஏற்ற இறக்கங்கள்ல அந்த 3D கொஞ்சம் தெரியுது, அவ்வளவுதான். ஆனா கண்ணாடியில் இருக்கிற பிரதிபலிப்புல பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து அடர்த்தியா இருக்கிற ஒரு சர்ஃபேஸ், வெளியில இருக்கிற ஆகாயத்துக்கும் அதுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா கண்ணாடியில் அது பிரதிபலிக்கப்பட்டதுன்னா கண்ணாடிக்குள்ள சத்தியமா டிஸ்டன்ஸோட அது காமிச்சிருந்தாலும் அப்படி தொடும் பொழுது டொங்குன்னு இடிச்சுப்போம், நம்ம முட்டியே அடிபடும். ஏன்னா கெட்டித்தன்மை, அடர்த்தி தன்மை. அத்த போல இந்த பிரபஞ்சம் பூராவும் கல் போன்ற உணர்வு இருப்பு, அறிவு இருப்பு, இருப்பே கல் போல இருப்பு. வியாபகத்தன்மையில ஆகாசம் போல, கெட்டித்தன்மையில கல் போல. அதனாலதான் பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கிற தியானம் எல்லாம் பொய்த்து போய்விடும். ஏன்னா தியானத்துல அவங்க பர்பஸே என்ன, திங்கரை வச்சுக்கிட்டு தாட்ஸ வந்து விலக்கி விலக்கி ஏதோ செழுமப்படுத்தலாம்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திங்கரும் தாட்ஸும் ரெண்டு பேரும் ஒண்ணு, திங்கரே தாட், தாட்டே திங்கர். எது எது பண்ணாலும் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை, லயம் தான் வரப்போறது. அதுலயும் நீங்க எக்ஸ்ட்ரேனியஸா ஒரு மந்திரத்தை கொண்டு வந்தீங்கனாலும் சரி, ஒரு ஒளியை கொண்டு வந்தீங்கனாலும் சரி, ஒரு காட்சியை கொண்டு வந்தாலும் சரி, வேற என்ன குண்டலினி அது இது என்ன நம்ம சக்கராசா அது இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சும்மா லயம், சும்மா கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கத்துக்கோசரம் படம் பாக்குற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள படம் போட்டு உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. என்ன உணர்ல லெவல் லேசம் அவருக்கு தெரியாது பிரம்மாண்டமான அந்த பொருளை பத்தி. அதனால இவன பக்குவின்னு அவர் நினைச்சுப்பாரு, அவர் என்னமோ பெரிய மகாஞானின்னு தன்னை நினைச்சிட்டு இருப்பாரு. ரெண்டும் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடும். குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார். குருடாய் இருக்கும் இவரை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுமாறே. திருமூலர் பாட்டு. அவரு தன்னுடைய புத்தியிலையும் உணர்ச்சியிலையும் என்னமோ ஆன்ம பொருள்னா எவ்வளவு கிலோன்னு கேட்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. அவர் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பாரு, காடு மலை அங்க இங்கன்னு வெளியில, பணம் பொருள் புகழ் செலிபிரேஷன். சொரூபம் மூலவர் எப்படி இருக்கான்றத தன்கிட்ட பார்க்க வேண்டியதை அவர் அந்நியப்படுத்தி
விழிப்பு நிலையில அகந்தையினுடைய ஆட்டமாகவே அவர் வந்து தன்னை நினைச்சுக்கிறதும் உணர்ந்தாள் போல நினைச்சுக்கிட்டு வந்தவன் எல்லாம் பார்க்கவே நினைச்சுக்கிறதும் ரெண்டு பேரும் ஜோடி சேர்றாங்க. இங்க வந்து கல்லு போல அந்த திடத்தன்மையாக அன்பு பொருள் இருக்கின்றது. அதனாலதான் வந்து இங்க வந்து உத்தம பக்குவி வந்து சச்சங்கத்துல அப்படியே விழுந்து என்ன எண்ணுபவனை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா அங்க இருப்பது அடர்த்தியாக இருக்கும் ஒரு மௌனம், கல்லு போல இருக்கும் மௌனம், கல்லு போல இருக்கும் அச்சலத்தன்மை, இருப்புத்தன்மை, உணர்வெல்லாம் அப்படி இருக்கு, அசையாம இருக்கு, அசையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதைதான் வந்து இங்க பகவான் வந்து அற்புதமா சொல்லுது. கிரி உருவாகிய உருவத்துல வந்து நீ கெட்டித்தன்மையை கொண்ட ஒரு கல்லு போல இருக்கு. அப்புறம் பிரம்மாண்டமான மலை திருவண்ணாமலையை தான் அவர் சொல்றார் கிரின்னு. அண்ணாமலைனா என்ன? முடியை பார்க்கவே முடியாது, அடியையும் முடியையும் கண்டே பிடிக்க முடியாது. எட்டி காண முடியாத முடி, கீழ்நோக்கி சென்று அதால பாதாளத்திற்கும் சென்று திருவடியை காணவே முடியாத அடி. இப்படி எதற்கும் ரெண்டுத்துக்குமே அடி முடி காண ஒட்டாது இருக்கிறதுனால அண்ணாமலை எப்படி இருக்கு பாருங்க, தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பொருளோட லவ் அஃபேர். தன்னை உணர்ந்தவர் வந்து அந்த ஆன்ம ஞான விமரிசையை பாடிக்கொண்டே இருப்பார், கழித்துக்கொண்டே. ஏன்னா கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க, அவங்களுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் அதில் கழிப்பு, இரண்டரை கலந்திருந்து உணர்வு, அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு கிடப்பாங்க. ஒரு பெண் எப்படி ஒப்படைச்சிட்டு கிடக்கா? சகலத்தையும் ஒப்படைச்சிட்டு கிடக்கா இல்ல? அந்த மாதிரி வந்து அந்த பொருள் ஏற்கனவே பிரம்மாண்டம், பேரிருப்பு, அசையாயிருப்பு, உதியாயிருப்பு, தோன்றாயிருப்பு. சத்சங்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து உறுதி ஊட்டுகின்றது, இப்படித்தான் இருக்கு, இதுதான்ப்பா லட்சணம். GPRS வந்து அற்புதமாக உள்ள இருக்கிற இதுக்கு வந்து செட் பண்றது. அதன் மூலமாகத்தான் நாம் அனுபவிக்க முடியும் பரம்பொருளை, இரண்டரை கலந்து நம்மை அர்ப்பணிக்க முடியும். டெடிக்கேஷன், சாக்ரிஃபைஸ், சரண்டரன்ஸ். கெட்டித்தன்மையில உருவம் கொண்ட, பிரம்மாண்டமான உருவம் கொண்ட கிரி உருவாகிய கிருபை கடல். என்ன கடல் அது? எப்ப பாரு, ஆட்கொழல், அருளுதல், அன்பு, கருணை, உணர்வு, அத்தனையும் அதனுடைய ஹையஸ்ட். அதுக்கு நீச்சமே தெரியாது இவருக்கு. நீச்சத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது, கீழ்மையை தவிர இதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. எதுக்கு? நானுக்கு. அருள்மயமான கடலே திடமாக, சத்தியமாக, இருப்பாக, தனித்த என்னுடைய சுட்டறிவு உணர்ச்சிகளுக்கு ஆட்படாத ஒரு அறிவாக, சிறு சிறு உணர்ச்சிகள்ங்க, நம்மளுக்கு சின்ன ஒரு செயல்மயமாக ஒரு நான் ஈடுபடும் போது, என்னை ஈடுபடும் போது எவ்வளவு தாட்ஸ் அதுக்குள்ள. இப்படியே அவங்க வந்து அந்த பேருணர்வுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா என்னமா அதை வந்து படம் போட்டு அதனுடைய லட்சணங்களோட தங்களை வச்சு வச்சு பொருத்தி பொருத்தி பார்த்து அதுக்கோசரம் எல்லாத்தையும் சர்வசங்க பரித்தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வசங்க எல்லா விதமான அசோசியேஷனையும் முழுமையாக கட் பண்ணுதல். பரித்தியாகம்னா என்ன? கம்ப்ளீட்லி டிசோசியேட்டிங், பரித்தியாகம். கதாபாத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும், உங்களுடைய அருமை பெருமை புகழ் பணம் உருவே மாறி கிடப்பீங்க. எல்லாம் இருக்கும், நீங்க அங்க கிடப்பீங்க, லவ் அஃபேர்ல இருப்பீங்க ஆன்ம பொருளோட.
அப்படித்தானே இந்த பையன் வெங்கடரமணன். நாம ரூபம் செதஞ்சி பிரபஞ்சம் செதஞ்சி 16 வயசுக்கு வந்து ஒரு 6 மாசமோ 4 மாசமோ அந்த இடத்துல உடல் பொருள் ஆவி எல்லாம் மறந்து தனி மனமே அற்று எரிந்து போய் வெறும் அந்த ஸ்தூல தேகம் நமக்காக வாய்த்து அதற்கப்புறம் வந்து ஒரு 55 வருடம் இருந்துட்டு டோட்டலா 70 வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டியதெல்லாம் அற்புதமா கொடுத்துட்டு இதுதான்ப்பா அனுபவம். பிறந்தவன் அனுபவிக்க வேண்டிய ஆனந்த கடல், கிருபை கடல், அருள் கடல், காதல் கடல், அன்பு கடல், கருணை கடல், சகலமும் தலைவன் தான், கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சொரூபம் தான். அந்த சொரூபத்தோட நடக்க வேண்டிய கலப்பு, ஐக்கியமாய கிடத்தல், அந்த பொருள் எப்படி கிடக்கு? அதாவது வந்து அதுக்கு அந்நியமா இந்த நான் அது விட்டு வைக்கலன்றதுதான். அது கல் கல்லை போல, கல்லு எப்படி வந்து தனக்குள்ள அத்தனையும் சக்தியும் வச்சுக்கிட்டு இருக்கு, தெரியாம வச்சுக்கிட்டு இருக்குல்ல, அத்த போல நம்மளை ஏற்கனவே நான் இல்லாம வச்சிருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல லாத லேசம் உங்களுக்கு வந்து பிரிது ஒரு அந்நிய பாவம் இருக்கா? பிறந்தவனான ஒரு ஃபர்ஸ்ட் அந்நியத்தன்மை அங்க இருக்கா? பிறப்பு எப்பேற்பட்ட நினைப்பினால் உண்டாக்கப்படும், தொடர்ந்து உண்டாக்கப்படும் உணர்ச்சிகளால் தொடர்ந்து உண்டாக்கப்படும் ஃபர்ஸ்ட் போய் வந்து பிறப்பு. சதா பொய்கள் தாண்டவம் ஆடுவது பேர் நான் என்னுடையவைகள் மூலமாக தாண்டவம் ஆடும் ஸ்தலம் பேர் விழிப்பு நிலை வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை, பிரபஞ்சமே இல்லை, அப்படி போயிடுவாங்க. அப்படியே சென்றவர்கள் புத்தருக்கு ஒரு பெயர் இப்ப வந்து ததா கதா. ததா கதா அப்படியே சென்றவர், அப்படியே சென்றவன கர்ப்ப கிரகமாகவே மாறியவர், உணர்வு மையமாகவே போனவர்கள். அது நீங்காத வாழ்வு, பெருவாழ்வு, இது பொய் வாழ்வு, எண்ண வாழ்வு, உணர்ச்சி வாழ்வு. அந்த உணர்ச்சி மயமாக இருக்கும் உடலுக்கு தெரியவே தெரியாது நான் இப்படி உணர்ச்சிக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. மனம்தான் சொல்லணும் எடுத்து எடுத்து. அது கூட நம்ம அறியாத வயசு வரைக்கும், 3-4 வயசு வரைக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க. இது என்னமோ சாப்பிடவே மாட்டேன்றது, வயிறு ஏதோ சரியில்லை போல் இருக்கு, குழந்தைக்கு ஏதான மருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் ட்ரீட் பண்ணணும். இப்படி வந்து சகல நேரமும் பஞ்சபூதங்கள், சகல பிரபஞ்சம் அத்தனையோட துணையோட தான் இந்த உடம்பு இருக்கணும். ஆனாலும் இந்த நான் வந்து தன்னுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை மாத்திரம் வச்சுக்கிட்டு அதை அடிக்கிற லூட்டி இருக்கு பாருங்க. இந்த இடமே இவங்களுக்கு கிடையாது. அதனாலதான் வந்து கிளியரா சொல்றாரு, அருள் கடல் இது. அப்புறம் அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? அடைச்சுக்கிட்டு அருள்மயமாவே இருந்துக்கிட்டு, அருள் இல்லாத காலம் இல்லை. நீங்க மலையை பாத்தீங்கன்னா, மலை வந்து இப்போ பூமியில எப்ப வந்து உண்டாச்சோ திருவண்ணாமலை, அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி என்ன? காலம் தானே சாட்சி போல இருந்திருக்கு. காலம் ஒண்ணுத்துக்கு தான் தெரியும், இந்த திருவண்ணாமலைன்றது வந்து. காலம்ன்றது என்ன? தனி வியக்தியா இல்லை, அதுவும் மலை வடிவத்திலே 2.5 கலந்து கிடக்கு. அந்த மாதிரி இருப்பாங்களா ஒரு உத்தம பக்குவியும் அடியார்களுடைய பாவமும். காலத்தை கடந்து தங்களுடைய வயதை கலந்து கடந்து தங்கள் என்ன எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து பொய் சுட்டறிவு. அந்த மாதிரியான காலம் கிடையாது அவங்க பாக்குறது. அவங்க பாக்குறது என்ன? சாஸ்வதமான ஆதி அந்தம் இல்லாத ஒரு காலம் போல, அது சாட்சித்துவம். அந்த சாட்சித்துவம்ன்றது கூட என்ன? தோன்றிய திருவண்ணாமலைய தோன்றாத தனி உணர்ச்சி இல்லாத ஒரு காலமாக அங்க எவ்வளவோ தாக்குதல்களுக்கு ஆட்பட்டிருக்கலாம். அந்த பூமியில எவ்வளவோ மழை, எவ்வளவோ இடி, எவ்வளவோ மின்னல், எவ்வளவோ புயல், எவ்வளவோ சூறை காற்று, என்னவோ, மலையா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும், பஞ்ச பூதங்கள் வந்து சுழண்டு சுழண்டு சுழண்டு. அது பெரிய விட்னஸ் என்ன? 14 பில்லியன் வருடங்கள்னு விஞ்ஞானம் சொல்லுது. நம்மளதுல வந்து ஆதி அந்தம் இல்லாதது இந்த மாயை. ஏன்னா மாயின்னு ஒரு பொருளே இல்லை. விசாரிக்கப்பட வேண்டியத ஸ்தூலமா நம்ம வந்து மாயைன்னா என்னமோ வந்து அப்படியே அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது. விசாரிச்சுதான் ரிஜெக்ட் பண்ண முடியும். விசாரிச்சுதான் நானை கொல்லணும். நானை கொல்லும் போது மனம் கொல்லப்படுகிறது, உலகமே இல்லை, உலகத்தினுடைய பொய்மை தெரிகிறது. அப்ப
எப்பேற்பட்ட திடமான அடர்த்தியாக இருக்கின்ற உன்னுடைய கிருபை கடலை சதா வந்து அந்த அருள் மயத்திலேயே நான் தோய்ந்திருக்கணும். கிருபை கூர்ந்து அருளுவாய் அருணாச்சலா அப்படின்றார். அடுத்த கண்ணிக்கு போயிடுவோம். 18. கீழ்மேலெங்கும் கிளருளி மணியின் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலா. கீழ்மேலெங்கும் கிளர் ஒளி மணி சதா வந்து வாசனைகள் வந்து ரெண்டு விதமான உணர்ச்சிகள்ல புரட்டி போட்டுட்டு இருக்கு. ஒரு தனி நானுக்கு மரத்து கிடக்கு. நாம் எல்லாம் மரத்து கிடக்கின்றோம். ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்க தன்மையை மறவாது. தன்மைய தத்துவத்தை சாட்சித்துவத்தை சதா இருக்கும் விதத்தை சதா பேரறிவாக இருக்கும் அறிவுத்தன்மை அறிவு பிரபாவத்தை அது இல்லாம இங்க எப்படி சுத்தறிவு? ஒரு மெமரி எப்படி இருக்க முடியும்? பாஸ்ட் எப்படி இருக்க முடியும்? பிரபஞ்சமே பாஸ்ட். தேர் இஸ் நத்திங் நியூ. New is not opposite of old. இங்க பாஸ்ட் என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நீ அறியாமை காட்பட்டதுனால உனக்கு நியூவா எல்லாம் தெரியுது. தோற்றத்துல ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா கூட ஒரு ஞானி அதிசயிக்க மாட்டான். காரண காரியங்களுக்கு பந்தப்பட்டு ஒரு உயிரினமாக தோன்றியிருக்கிறது, அவ்வளவுதான். இது வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரபஞ்சமே அம்மயமாக இருக்கும். விழிப்பு நிலையே சதா உதாசீன பாவம். அப்படித்தான் மனத்தையே மய்விப்பர். ஆனா பொய்யர் கூட்டம் என்ன பண்ணும்? புதுசா உலகத்துல என்னமோ அச்சீவ் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் மயங்கி கிடக்கார். அவர் அகந்தையில மனத்துல உணர்ச்சிகள்ல பொய் குருக்களை சொல்றேன் நான். சத்துன்னா எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க. தெரிக்கும் பொய் அத்தனையிலையும் தெரிக்கும். பேசுற ஒவ்வொரு சொற்பொழிவுகளும் ஒரே செகண்ட்ல ஒரு லைன்ல சொல்லிடுவாங்க உணர்ந்தவர்கள். ஐயோ ஐயோ, தானும் கெட்டு வனத்தையும் கெட்ட குரங்கு மாதிரி போயிட்டு இருக்கே கதை. பேர்பட்ட டேஞ்சர் எதுலையும் ஒரு உணர்வு பதில். ஆனா உணர்ந்த போல் நடிப்பு விழிப்பு நிலை ஆடம்பரங்கள் அத்தனையும் அங்க இருந்துகிட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வாசனை பதிவுகள்ல அந்த ஆடம்பரத்தை தானே வெளிப்படுத்துவது தானே நானே. அதுல என்ன புதுசா போய் கத்துக்கிறது? ஆன்மீகத்துக்கு ஆன்மான்றதுக்கு வந்து அந்நியமா ஒரு பொருள் இல்லையே, எவ்வளவுதானே. அப்ப செய்பவன் முளைச்சான்னா அவன் ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல. ஆன்ம ஞானத்துக்கு எதிரி தானே முளைக்கிறான். மனமாவும் நானாவும் அகந்தையாகவும் உணர்ச்சிகளாகும். கீழ்மேலெங்கும் கிளருளி மணி என் கீழ்மையை பாழ் செய். சதா வந்து நான் இஸ் அசோசியேட்டட் வித் டியூவாலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், டியூவாலிட்டிஸ் ஆஃப் திங்கிங். டியூவாலிட்டி இரட்டைகள். இரட்டைகளுக்கு சதா வந்து அது ஒதுங்கி கிடக்கு. அனுபவங்களுக்கு தனியா ஆட்படுறவங்க, தனியா முடிவெடுக்கிறவங்க, முடிவெடுப்பவனா அவனை ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் பண்ணி எக்ஸ்பீரியன்சர் மாதிரி ஆக்கி வச்சிட்டோம். அவர் தான் நல்ல முடிவை சொல்ல முடியும். வாங்க அவர்கிட்ட போலான்னு ஏதோ நாட்டாண்மைக்கு போற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே ஓயாம நாட்டாண்மை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை பத்தி அப்படியே தெரிஞ்சவங்க மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் சத்தியமாக்கிக்கிட்டு முடிவெடுக்கும் புத்தியை சத்தியமாக்கிக்கிட்டு நல்லது கெட்டதுன்றதெல்லாம் அது மேல ஜட்ஜ்மெண்ட் போடுற புத்திய மேன்மை கீழ்மை ஆன்மீகம் நாத்தீகம் நீ நான் காலம் தேசம் சகலத்திலையும் இரட்டைகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த இடம் வந்து சாதா வந்து கிளறப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதனால்? நானினால். கோழி குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி புத்திக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து நானுடைய வீரியம் நீங்க தனியா நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த இடம் தான் வந்து நீங்க அதை கண்டுபிடிக்க சொரூபமும் கூட 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 வந்து ஹெல்ப் பண்ணுங்க.
அதுதான் ஆட்கொழல். நீ வரணும் தான் அது வெயிட் பண்ணுது. நீ உள்ள வந்து பார்க்கணும். நீ உன் உள்ளை நீ முதலில் பார்த்து விட வேண்டும். நீ உள்ள காலை வச்ச, மனத்துக்குள்ள திரும்பின, எண்ணுபவன் எண்ணங்கள் எண்ணுதல் அப்படின்றதுக்குள்ளயோ அதுலயோ அங்க வந்து நீ நிக்க ஆரம்பிச்ச, என்ன சொரூபம்தான், சொரூபமே அவைகளும் சொரூபம், அது கண்ணிமா இல்ல சொரூபம். ஐயோ குழந்தை வந்துடுச்சு, என்ன தேடின்னு வந்துடுச்சு, எனக்கோசரம் வந்துடுச்சு, நானுன்றதை அது உணர ஆரம்பிச்சிடுச்சுன்னு அதுக்கு கோட்டி ஆனந்தம் வருகிறதுங்க. திடமாக உதவி பெறுவீர்கள். உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். தன்மயமாக ஆவதற்கு, தானாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு அது காத்து, அதான் கிருபை கூர்ந்து, கிருபை கடலே, கிருபை கடலே, கிரி உருவான கிருபை கடலே, கிருபை கூர்ந்து அருளுவாய், கூர்ந்து அருளுவாய். நான் வந்துட்டேன் இல்ல, என்ன கூர்மையா நான் வந்த தன்மையை நீ பார்த்தேன்னா நீ வந்து இன்னும் ஆட்கொள்ளாம இருக்கலாமா? நிறைய பொடி வச்சு நுட்பமான எழுத்துக்கள் வார்த்தைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற லோட் லோடான சத்தியமான இது அணுகுமுறை. சத்தியத்தை பத்தி கல்லு மாதிரி இருக்கு, கிருபை கடலா இருக்கு, அருள் கடலா இருக்கு, எல்லா விதத்திலையும் அருள். நீ எப்படி வேணா வா, நான் இருக்கேன் உனக்கு. கிருபையை கூர்ந்து அருளக்கூடியது அது. கீழ்மேல் எங்கும் கிளர் ஒளி, ஒளி என்ன ஒளி? அது உணர்ச்சியானது கடையப்படுகின்றது புத்தியில். உணர்ச்சி கடையப்பட்டா நல்லதுங்க. உணர்ச்சிகள் உணர்ச்சி மயமானவனிலிருந்து பிரிபடுவதற்கு இவனாலதான், அந்த அகந்தையாலதான் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் சத்தியத்தன்மை. எனக்குள்ளேயே நான் வந்து உலகத்தை சத்தியமாக எனக்குள் ஆக்கி கொண்டு திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு உலகத்துல விவகரிச்சு திருப்பி அதை ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சத்தியமாக்கி கொண்டிருக்கின்றேன். உணர்ச்சி மயமாக இருப்பவனிலிருந்து உணர்ச்சிகளை பார்ப்பதற்கு அந்த சாட்சித்துவம் போல இருக்கிற அது வந்து சதா வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனோட சந்நிதியில் தான் பிரபஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் பிரபஞ்சம் சொல்லணும்? ஏன் தேச காலமாக உருண்டோடி கொண்டிருக்கணும்? ஏன் பிறப்பிறப்பாக இருக்கணும்? நினைப்பு மறப்பாக இருக்கணும். நினைப்பு மறப்பு தான் பிறப்பிறப்பு மனிதனை பொறுத்த வரைக்கும். எடுத்த எடுப்புல வந்து ஆக்சுவலா வந்து சாரம் வந்து உணர்த்தப்படுகிறது. ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல நீங்க பிறந்தவரே இல்லை, அந்நியத்தன்மையே இல்லை. கல்லு கல்லு தனக்குள்ள அத்தனை ஆட்டம் என்னவோ சக்திகள், காலம் வெளியிலேருந்து என்ன வேணா தாக்கட்டும், விதவிதமா எல்லாத்துக்கும் சாட்சித்துவம் போல தன்னுடைய கல் தன்மையிலேருந்து எந்தவித மாற்றமும் அடையாமல் இருக்கல. அதனாலதான் கல்லாலேயே மூலவர் சந்நிதியை படைக்கிறாங்க. இந்து மதத்துல எல்லா தெய்வங்களும் கற்சிலைகள், கற்சிலைகள். இவங்கதான் உற்சவர்களுக்கு தான் வந்து பஞ்சலோகம் அது இதுன்ட்டு எல்லா விதமான உலோகங்கள்ல பண்ணுவாங்க. மூலவர் கற்சிலை அலங்காரம் தான் மேல நடத்தப்படும். அந்த உற்சவருக்கு எப்படி வந்து அலங்காரங்கள் மாற்றப்பட்டு அபிஷேகம் நைவேத்தியம் ஆரத்தி அது இதுன்னு என்னென்னவோ திருவிழாக்கள் போல நடத்தப்படுகிறதோ அத போல வந்து நான் வந்து இங்க எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டு கிளறப்படுகின்றது நான். எதற்கு? சரி தவறு இருக்கணும், நல்லது கெட்டது இருக்கணும், மேன்மை கீழ்மை இருக்கணும். இதற்கு நானை புடம்போடுவதற்கு, பொய்யனை கண்டுபிடிப்பதற்கு அவைகள் வறுக்கணும், அத்தனை வேதனைப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும். கஷ்டங்கள் எல்லாம் அருள்மயமா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வந்து கஷ்டப்படுபவன் எவன், அவன் கஷ்டப்படுவன் நெருக்கப்படணும், துன்பப்படுபவன் துன்பங்களினால் வறுக்கப்படணும். ஹீ ஷுட் பி ஃப்ரைடு. அதுக்கு குறைஞ்ச வந்து வந்து தன்னை யாரும் பார்க்க மாட்டான். எப்பேற்பட்ட ஒரு வர்ஸ்ட் கலாமிட்டியா இந்த கொரோனா வந்திருக்கு பாருங்க. அத்தனை பேரையும்
எந்த வித்தியாசமும் கிடையாது. செலிபிரிட்டியா இருக்கட்டும், பாமரனா இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம்ல வாழறனா இருக்கட்டும், சகல பேரையும் படம் போடுறதா இல்லையா? சகல பேரையும் என்ன அதிகாரம் வச்சிருக்கோம், என்ன பணம் வச்சுக்கோ, என்ன செலிபிரிட்டியா இருக்கோ, நீயும் உள்ளடங்கு, நீயும் உடம்புதான். என்ன உடம்பாதான் அகந்த வந்து தன்னை உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் பிறந்தவனாகவும் அடியோடு இது இல்லவே இல்லை. என்னுடைய கீழ்மையை பாழ் செய். கீழ்மைனா என்ன? நான் வந்து ஜட சங்காத்தான் வச்சுக்குது. நானுக்கு உண்மை தெரியாததுனால பொய்யைகளே, பொய்யான உணர்ச்சிகளையே, ஜடங்களையே, பொய்யான காலத்தையே, பொய்யான உடம்பையே, பொய்யான தேசத்தையே, உணர்ச்சிகளையே, அனுபவங்களையே சதா பற்றி கொண்டு எல்லாம் வந்து ஒரு சினிமா காட்சி போல நமக்குள்ளேயே பிரபஞ்சமாகவும் நாமாகவும் தனித்து நடக்கிற இந்த பெரிய அவித்தை, பெரிய மாய விளையாட்டு இது வந்து கீழ்மே எங்கும் கிளறொளி மணியன் கீழ்மையை பாழ் செய். கீழ்மேல் எங்கும் கிளறப்பட்டு கொண்டிருக்குது. எதற்கு? நான் வந்து வருபடணும், நான் வந்து உணர்ச்சி மயமாயி அந்த உணர்ச்சியினுடைய எல்லைக்கு போயிட்டு யாரு இருக்காங்க, இந்த இவன் யாரு, கஷ்டப்படுறவன் யாரு, துக்கப்படுறவன் யாரு, தோற்றவன் யார், நல்லவன் யார், கெட்டவன் யார், உலகம் என்ன அப்படின்ட்டு எல்லா கேள்விகளும் கேட்கப்படாமல் ஓலமிட்டு அந்த இடத்துல அந்த துன்பம் மூலமா கீழ்மையிலெங்கும் கிளர் ஒளி கிளறப்பட்ட அங்க என்ன ஒளி, என்ன ஒளி வருது? அருள் ஒளி இருந்து கொண்டே இருக்கின்றது. சதா அருளொளி இருந்து கொண்டிருக்கின்றது. கிளறொளி மணி என் கீழ்மையை. கிளறொளி மணின்றது என்னது? ஆன்ம பொருள். எதற்கு நாம் துன்பத்திற்கு ஆட்படுத்தப்படுகின்றோம், எதற்கு உணர்ச்சிகளுக்கு ஆட்படுமோ, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தவறுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்வன் யாரு, தெரியாமல் அதில் ஆட்பட்டவன் யாரு, அதற்கு முன்னாடி ஆசைப்பட்டவன் யாரு? சோ ஆசை வரும்பொழுதும் துக்கம். ஏன்னா ஆசை என்பது பிடிக்க போகின்றது, நானே பிடித்துக் கொண்டிருக்கின்றது பழைய பதிவு. ஒரு தாட்டு வரும்போதே அலர்ட் ஆயிடுவான். என்ன உடம்பு அதிகாரியாக நினைப்பவனாக தன்னை மாற்றி அந்த ஆசைப்படுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் விடவே மாட்டான். அதற்குன்னு பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அருள் ஒளியும் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான், அதுதான் ஒளி, ஒளி மணி, மணி ஒளி, ஒளி மணி. எது அது? ஆன்ம பொருளே. நீ நீ வந்து நீ மத்தரும் விசாரிக்கிறதுக்கு பாறையை வச்சுக்கிட்டேன்னா போறோம். உன் ஆசை உதிக்கிற இடத்துல, எதிர்பார்ப்பு உதிக்கிற இடத்துல, உடம்பா இருக்கிற இடத்துல, அந்த இமேஜ், நல்ல இமேஜ், கெட்ட இமேஜ், சரியான இமேஜ், இப்படி இப்படி இமேஜ், அப்படி இமேஜ், எல்லாம் அப்படிலாம் இருக்கும் பொழுது கிளறொளி மணி என் கீழ்மையை. என்ன கீழ்மை? இந்த சங்காத்தம் தான் கீழ்மை. டியூவாலிட்டிஸ்ல, இரட்டைகள்ல, இரட்டை உணர்ச்சிகள்ல நான் தன்னை மறந்து அவித்தை மூலமாக, என்ன எதை பத்தி அவித்தை? பொருளை பத்தியா? ஒளி போன்ற அந்த பொருளை பற்றிய அறியாமை. சதா ஒளி இருந்து கொண்டிருக்கின்றது, அருள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற இவனாலத்தான் நான் இப்படி போறேன், இல்லாட்டி வந்து நீயே நானாக இருக்கும். என்னுடைய நான் எப்படி இருக்கும்? அடியவர்களுடைய நான் எப்படி இருக்கும்? பரமசாந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். கதாபாத்திரங்களுக்கும் கால தேசங்களாக பிறவி எடுத்தாச்சு, இருக்கும், எல்லாம் பழையதுதான் வந்து உலகத்தையும், உலகத்திலையும் பழசு, பொதுமனத்திலேருந்து பழசுதான் வந்துகிட்டு இருக்கு இன்ஃபுளுன்ஸ்ல. இங்கேயும் அதுதான், சூரியனும் பழசு, நம்மளும் பழசு, நானும் பழசு அப்படின்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? பரம சாந்தமா லெட் இட் பாஸ், போயிட்டே இருக்கட்டும். ஒரு கை ஓசை, எண்ணம் வந்தா வரட்டும், எண்ணுபவன் வந்தா வரட்டும், உணர்ச்சி மயமானா வரட்டும், ஆனா எல்லாம் வருகின்ற அந்த தலத்தை விட்டு இறங்காம அங்கேயே இருந்து 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 இதுக்கு வந்து அது அனுகூலமா இருக்கு. அதுதான் கீழ்மையை பாழ் செய். அருணாச்சலா
பால் செய், இல்லாததை இல்லாததா பண்ணிடு, நான் வந்து இல்லாதது, நான் சரண்டர் ஆயிட்டே இருக்கேன், கிளறப்படுகின்றேன், அந்த கிளர்ச்சி எல்லாம் வந்து என்ன சாக்ரிஃபைஸுக்கு தள்ளுது, சரண்டரன்ஸுக்கு தள்ளுது, எனக்குள்ளேயே எனக்குள்ளேயே. இது உலகத்துக்கே கிடையாது, இதெல்லாம் உபதேசிக்கப்படுவது எல்லாமே வந்து நமக்கு நாமே, நானே நீங்களே, அவ்வளவுதான். அங்க வந்து அப்படியே கடை கீழ்மையை பாழ் செய் அருணாசலா அப்படின்னு அது கேட்கிற மாதிரி சதா அருள்மயமாக இருந்துகிட்டு இருக்கிற, சதா உண்மை பொருளாக இருந்து கொண்டிருக்க, சத்வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கின்ற, அதற்கு வந்து பகவான் வந்து அப்படி கேட்குது. இத்தோட இதை முடிச்சுப்போம். சாயந்தரம் வந்து 7 மணிக்கு உள்ளது 40 39வது செய்யுள் நினைக்கிறேன், அதில் வந்து எல்லாரும் சந்திப்போம். ஜஸ்பி சசன்ஸில் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதற்கும் டிரான்சண்டின் இதற்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை உலகத்திற்கு பரப்புவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை சதா சிந்தித்து கொண்டிருங்கள். ரங்கதுரை அவருடைய நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா சசங்கத்திலையும், அவருடையும் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருங்கோ. மாரியப்பன் அவருடையும் தொடர்பில் இருங்கோ. ஒட்டு மொத்தமாக நம்ம இதை வந்து ஒரு பெரிய ஆன்மஞான வேள்வியாக பிரபஞ்சத்திற்கு எல்லா லாங்குவேஜஸ்லையும் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். பெரிய பொறுப்பு இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் கழியுங்கள், சந்தோஷமாக இதனுடைய பரம சாந்தம் உங்களை குடிகொள்ளட்டும், பரம ஆற்றல் இறை ஆற்றல் உங்களை வந்து குடிகொள்ளட்டும், எல்லாம் நிறைவேறட்டும். அத்துடன் மற்றவனையும் சேர்த்து கவனிங்க. இவனுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம கூட பெரிய மனிதம் மனித இனம் இருக்கின்றது, பொய்கள் தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. எங்க பார்த்தாலும் வந்து விழிப்பு நிலையில அகந்தை மயமாக இருக்கும், இன்னும் அவனை ஏதேதோ செய்ய சொல்லும், நினைக்க சொல்லும், வழிமுறையாக்கி கையில் கொடுத்து அவனை இன்னும் கர்மாக்களில் பிரவிருத்திக்க வச்சு ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆன்மீகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிறந்தது போதும், நினைப்புகள் தான் பிறப்பு, மரப்புகள் தான் இறப்பு, மனத்தினால் தான் பிறப்பு இறப்பு, அதுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியில் இல்லை, அதுவும் ஆன்ம பொருளில் இருக்கிறது, அந்த ஆன்ம பொருள் நமக்குள்ளே இருக்கின்றது. அதற்குத்தான் அந்த உள்கடை டிரான்சண்டின் அப்படின்னு இதுவும் கொடுத்துருக்கோம். இதிலையும் சேர்ந்து கொள்ளுங்கள். மாலை 4:30 சந்திப்போம், 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு உள்ளது 40 சந்திப்போம்.